ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 12.7 பார்க்கலாம் த்ரீ கேண்டிடேட்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆர் கோயிங் டு பிளே இன் ஹெச்எஸ் காம்படிஷன் டு வின் 5 கப் திஸ் இயர் எக்ஸ் இஸ் த்ரைஸ் ஆஸ் லைக்லி டு வின் அஸ் ஒய் அண்ட் ஒய் இஸ் ட்வைஸ் ஆஸ் லைக்லி ஆஸ் டு வின் ஜெட் ஃபைண்ட் த ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் டு வின் த கப் ஸோ த்ரீ பர்சன்ஸ் ஆர் பிளேயிங் எக்ஸ் ஒய் ஜெட் மூணு பேருமே ஒரு கப் வந்து வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வின் பண்ணுற அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் கொடுக்கணும் ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி ஸோ முதல்ல நம்ம அதை தான் அசியூம் பண்ணணும் அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் எக்ஸ் வந்து த்ரைஸ் ஆஸ் லைக்லி டு வின் அஸ் ஒய் அப்படின்னா ஒய் த சான்ஸ் ஆஃப் வின்னிங் பை ஒய் வந்து நிச்சயமாக எக்ஸை விட கம்மியாக இருக்கும் ஸோ எக்ஸோட சான்ஸ் ஆஃப் வின்னிங் வந்து ஒய் வின் பண்ணுறதை விட த்ரீ டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒய் வின் பண்ணுறதோட வந்து ஜெட் வின் பண்ணுறதை விட டூ டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூணு பேருக்குள்ளேயும் நிச்சயமாக ஒரு ப்ரொப்போர்ஷன் நம்ம வச்சு செய்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேச போகிறது அவங்களுடைய அந்த ஈவெண்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம பேசணும் அதாவது எக்ஸ் வந்து த்ரைஸ் ஆஸ் லைக்லி ஆஸ் ஒய் ஒய் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை போல் எக்ஸ் வின் பண்ணுற சான்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் அது மாதிரி ஜெட் வின் பண்ணுறதுக்குரிய நம்பர் ஆஃப் சான்சஸோட இந்த ஒய் வின் பண்ணுற நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து டூ டைம்ஸ் அப்போ நான் எப்படி எழுதுறேன் பாரு என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது வந்து த்ரீ இன்டூ இந்த என் ஆஃப் பி அதே மாதிரி என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ என் ஆஃப் சி இப்போ இந்த என் ஆஃப் பிக்கு பதிலாக இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த என் ஆஃப் ஏ வந்து சிக்ஸ் இன்டூ என் ஆஃப் சி என் ஆஃப் பி வந்து டூ இன்டூ என் ஆஃப் சி இப்போ இந்த என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி என் ஆஃப் சி மூணுக்கு நீங்கள் ரேஷியோ போட்டிங்கன்னா இந்த சிக்ஸ் டைம்ஸ் என் ஆஃப் சி இந்த டூ டைம்ஸ் என் ஆஃப் சி இது ஒன் டைம் அப்போ சிக்ஸ் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் அப்போது சி அதாவது ஜெட் வின் பண்ணுறது ஒரு பங்காக இருந்தால் அதாவது ஒரு சான்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இந்த ஒய்ங்கிற ஆள் வந்து ஜெயிக்கிறதுக்குரிய சான்ஸ் வந்து டூ டைம்ஸாக இருக்கும் அது மாதிரி இந்த ஆளுக்கு வந்து சிக்ஸ் டைம்ஸ் இப்போ மூணையும் சேர்த்து நம்ம வந்து ப்ரொப்போர்ஷன் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இதுவே வேறு மாதிரியும் சொல்லலாம் இந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் என் ஆஃப் ஏ இஸ் டூ என் ஆஃப் பி கொடுத்துருக்கு என் ஆஃப் பி இஸ் டூ என் ஆஃப் சி கொடுத்துருக்கு இப்போ எனக்கு என் ஆஃப் ஏ இஸ் டூ என் ஆஃப் பி இஸ் டூ என் ஆஃப் சி இப்போ எனக்கு வேணும் என்ன வேணும் என் ஆஃப் ஏ இஸ் டூ என் ஆஃப் பி இஸ் டூ என் ஆஃப் சி எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கணும் க்ராஸில் பெருக்கி எழுதணும் இஸ்டு போட்டு இந்த ரெண்டையும் பெறணும் ஆரோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஸோ லைக் தட் நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் பெருக்கி சிக்ஸ் அப்புறம் இந்த ரெண்டையும் பெருக்கி போடணும் அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே என்ஆஃப் பி வந்து காமனாக இருக்குது ஸோ என்ஆஃப் பியை கட் பண்ணிட்டீங்கன்னா என்ஆஃப் ஏ என்ஆஃப் பி என்ஆஃப் சி குரிய காமனாக மொத்தமாக நமக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் கிடைக்குது அதாவது சிக்ஸ் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் அப்படின்னு வருது அப்போ இது ஒரு பங்குனா இது ரெண்டு பங்கு இது வந்து ரெண்டு பங்குனா இது வந்து ஆறு பங்கு அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதோட டோட்டலை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம நைன் அப்படின்னு வரும் இது வந்து ஆறு ரெண்டு ஒன்று மொத்தமாக ஆட் பண்ணால் நைன் நைன் அது வந்து ஒன்பது பங்கு அப்போது நம்ம என்ன செய்யலாம் அந்த என்ஆஃப் ஏ என்ஆஃப் பி என்ஆஃப் சிக்கு ஒரு காமனாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ப்ரொப்போர்ஷன் வச்சு கே அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து என்ஆஃப் சி வந்து கே அப்படின்னா என்ஆஃப் பி வந்து அதை போல் ரெண்டு மடங்கு டூ கே இது வந்து சிக்ஸ் கே அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு நைன் கே இப்போ எனக்கு பிஆஃப் ஏ வேணும் இப்போ அவங்களா ஆஸ் யூஷுவல் என்ஆஃப் ஏ பை என்ஆஃப் எஸ் இது வந்து என்ஆஃப் பி பை என்ஆஃப் எஸ் அதே மாதிரி இது வந்து என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன் பை த்ரீ டூ பை நைன் ஒன் பை நைன் அப்படின்னு வருது உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே பை